சமீபமாக வந்து மத்திய அரசை வந்து ஒன்றிய அரசு என்று அழைப்பதும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களில் பிரிவினை உண்டாக்கணும்னு சொல்லி கொங்கு நாடுன்னு ஒரு புது நாடு உருவாக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வலுப்பட்டு வருது. திராவிட ஆதரவாளர்கள் கொங்கு நாடை பற்றியும் திராவிட எதிர்ப்பாளர்கள் அதாவது தேசியவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து மத்திய அரசுன்னு கூப்பிட்றாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? ஒன்றிய அரசு என்று நம்முடைய மத்திய அரசாங்கத்தை அழைப்பது அப்பட்டமான பிரிவினைவாதம். இதில் ஒழிச்சு மறைச்சு பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, திண்ணையிலே படுத்தாவது திராவிட நாடு கேட்போம், தம்பி கொடியோடுவா தடியோடுவா, திராவிட நாடு கோரிக்கைக்காக தாடி வளர்த்தார், இளந்தாடி நெடுஞ்செழியன்னு நாங்கள் நடமாடும் பல்கலைக்கழகம் நாங்கள் உங்கள் இந்த பிரிவினைவாத கோரிக்கை அப்போவே நடந்ததுங்க. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, ஆகவே நாங்கள் தனியாக போயிடுறோம். இதெல்லாம் அண்ணாதுரை அந்த காலத்தில், அன்பழகன், நெடுஞ்செழியன் இவர்களெல்லாம் பேசிய வார்த்தைகள் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஈவேரா மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இதே இது இந்த மாதத்தில் தான் அவர் வந்து மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணத்தை திமுக எதிர்க்குது. இப்போ திமுகவை துவக்கினவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. அதை எதிர்த்து தான் திமுகவை துவக்கினாங்க. அவர்கள் திமுகவை துவக்கிய போது அரசியலிலே ஈடுபடவில்லை. அவங்க வந்து பெரிய சமூக புரட்சி இயக்கமாகவும் திராவிட நாடு அடைந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் ஒரு ஆக்டிவிஸ்டாக தான் அவங்க வந்து செயல்பட்டாங்க. ஸோ அண்ணாதுரை கூறியது போல தற்போது கொங்கு நாடு என்பதும் ஒரு வீண் புரளின்னு சொல்ல வரையில் அப்போ வந்து அவங்க கேட்டது தனி நாடு, திராவிட நாடு வேணும்னு. இந்த திராவிட நாடு கோரிக்கையை வந்து எப்பெல்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? முஸ்லீம்கள் பாகிஸ்தான் கேட்டாங்க. அப்போ வந்து ஈவேரா இங்கிருந்து போய் அண்ணாவை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அம்பேத்கரை சந்திக்கிறார். அம்பேத்கரையும் ஜின்னாவையும் சந்திக்கிறார் மும்பையில். இது நடந்த வரலாறு. சந்திச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், ஜின்னாவினுடைய பாகிஸ்தான் கோரிக்கையை ஆதரித்து நாங்கள் இங்கே பிரச்சாரம் பண்ணுறது யாருங்க, திராவிட கழகம். அண்ணாவும் கூட இருந்தார். அதே மாதிரி இவர் நம்ம அம்பேத்கர் வந்து தனி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான, தலித்துகளுக்கான, அப்போ தலித்துங்கிற வார்த்தை இல்லை, பட்டியலின மக்களுக்கான ஒரு நாடு. தலித்துங்கிற வார்த்தை அப்போ பெரிய பெருசாக பெரிய அளவில் இல்லை. நீ தனிநாடு கேட்டுக்கப்பா, அதை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் திராவிட நாட்டை ஆதரித்து நீங்கள் அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க. அதை அம்பேத்கரும் ஒத்துக்கலை. ஜின்னா என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து நாங்கள் வந்து நீங்கள் எங்களை ஆதரித்து நீங்கள் தான் பிரச்சாரம் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து காபிர்கள் அப்படின்னு தான் உங்களை எல்லாம் பார்க்குறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அவர் ஜின்னா வந்து அவருடைய கருத்து வேற. அவர் வந்து அவர் ஒன்றும் பெரியார் பேசுனதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. அண்ணாதுரையும் அந்த பேச்சுவார்த்தையில வந்து கலந்துகிட்டாரு. அப்போ வந்து பஞ்சாப்ல வந்து அவரை தாராசிங்கை வச்சு காலிஸ்தான் கேட்கணும் இப்படி எல்லாம் இவங்கெல்லாம் அந்த காலத்திலே திட்டம் போட்ட ஆளுதான். இந்த திராவிட நாடு கோரிக்கைங்கிறது என்னன்னா, பாகிஸ்தான் கோரிக்கை மாதிரி ஒரு பிரிவினை, இந்த நாட்டை ரெண்டா வெட்டி பிழக்கணும்னு சொன்னவங்க இவங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் திமுக ஆரம்பிக்கிறாங்க. திமுக அரசியல் ஈடுபாடு அப்படின்னு வரும்போது 63 வாக்குல இவங்க தனி திராவிட நாடு அந்த போராட்டம் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நேரு என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் யாராவது தனிநாடு கேட்டாங்கன்னா 1 வருஷம் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம்னாரு. வேற ஒன்றும் அவர் அதிகமாகலாம் ஒன்றும் சொல்லலை. சட்டம் கொண்டு வர போகிறோம்னு சொன்னார். சொன்ன உடனே அண்ணாத்துறை என்னட்டாருன்னா, நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம் என்று அவர் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, அண்ணாத்துறையினுடைய அந்த ஈவேரா விரோத போக்கு, ஈவேராவுடைய கொள்கை ஒவ்வொன்றையும் அண்ணாத்துறை எதிர்த்துக்கிட்டே இருந்தார். எப்போ கல்யாணம் பண்ணதை மட்டும் எதிர்க்கிறார். கூடவே வந்து என்னன்னாரு, உங்களுக்கு நல்லா தெரியும் ஈவேரா வந்து சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடுங்க அனுசரிக்க சொல்லியிருந்தாங்க. இங்கே சேடப்பட்டியில் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றினார். இதெல்லாம் மதுரையில் மையமாக வச்சு நடந்த வரலாறு, புரியுதுங்களா? ஆனால் அண்ணாத்துறை சொல்லிட்டாரு, நான் வந்து சுதந்திர தினத்தை கொண்டாடுவேன்ட்டார். ஏற்றுக்கிறோம். அவர் அரசியலுக்கு வேற ரெடி ஆகிட்டார். அப்புறம் கடவுள் இல்லைங்கிற அந்த பிரச்சாரத்தை நான் நிறுத்திக்கிறேன். ஒன்றே குலம் திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னது. இப்போ எந்த திமுக காரணம் கேட்டாலும் அது அண்ணா சொன்னதுன்னு சொல்லிச்சுக்கிறான். அது திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது அண்ணாத்துறை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் ஏற்றுக்கிறேன், நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த திராவிட நாடு விஷயத்தில் பிரிவினைவாத தடை சட்டம் வருது, தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA இப்போ போடுறாங்க இல்லையா, அந்த சட்டம் வருதுன்னு சொன்ன உடனே திராவிட நாடு கோரிக்கையும் கைவிட்டுட்டார். கைவிட்டுட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்லி அவர் அண்ணாத்துறை
அவர் வந்து தேர்தல் அரசியல்ல ஓட்டு அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சார். இப்ப ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக பொறுப்பெடுத்து போகிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பதவிக்கு வந்திருக்கு. ஸ்டாலின் வந்து மக்கள் வந்து அவருக்கு ஆளுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப ஸ்டாலின் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, யார் திராவிடன் ஸ்டோக் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, நீங்க திராவிடன் ஸ்டோக் தான் இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனா நீங்க அண்ணா, கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அந்த இடத்துல வந்து இப்போ நீங்க இருக்கீங்க. நீங்க அண்ணா வழியிலையும் கருணாநிதி வழியிலையும் நீங்க வர்றதுதான் உங்க திமுக கொள்கை. ஆனா இந்த அண்ணாவுக்கு முன்னாடி இருந்தாங்க பாத்தீங்களா, ஈவேரா, ஈவேராவை எதிர்த்து தான், தீக்காவை எதிர்த்து தான் திமுக ஆரம்பிக்கும். திமுக வந்தது. நீங்க சார் அங்க போறீங்க, அங்க யார் கூட்டிட்டு போறாங்கன்னா நம்ம ஊர் தியாகராஜ கூட்டிட்டு போறாருங்க. இவர் அமெரிக்கால இருந்து வந்தவர், நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இங்க நான் சட்டமன்ற நிதியமைச்சர், நிதியமைச்சர் அமெரிக்கால போய் படிச்சவருங்க. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிடி ராஜன் பேர, பிடி ராஜன் ஜஸ்டிஸ் கட்சி தலைவர். ஜஸ்டிஸ் கட்சிங்கிறது என்னன்னா, அது வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரனே ஆளணும், ஜமீன்தார்களின் கட்சி ஜஸ்டிஸ் கட்சி. பெரியார் உள்ளிட்டவங்க ஜஸ்டிஸ் அந்த கட்சி, அங்க பெரியார் வந்து அங்கேயும் இருக்கு இல்லைங்க. ஜஸ்டிஸ் கட்சியை வந்து அவர் திராவிடர் கழகமா மாத்தினாரு. திராவிடர் கழகத்தை இவர் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகமா மாத்தினாரு. அப்பவே வந்து இவங்க எல்லாம் வந்து பிரிவினைவாத கோரிக்கையை முன்னெடுத்தவர்கள், பிரிட்டிஷ்காரனை ஆதரித்தவர்கள். இவர் அமெரிக்காவில் போய் படிச்சவர், அங்க ஏதோ நிதித்துறையில எல்லாம் பணியாற்றி இவர் வேலை செஞ்ச கம்பெனி அங்க பொழிஞ்சு போச்சுங்க. புரியுதுங்களா, இவர் ஒன்றும் எடுத்து நிறுத்தல. அந்த கம்பெனி வந்து நிதி மோசடி குற்றச்சாட்டுக்கு ஆளாகி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைட், என்னவோ திராவிட இயக்கத்தில் அவரை பெரிய பொருளாதார அறிஞர்னு நினச்சிக்கிட்டு ஸ்டாலின் என்ன பண்ணுறாருனா, அந்த பிடிஆர் குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து பிடிஆர் பேரனை ஒரு நிதி மந்திரியாக போட்டிருக்கிறாரு. எவ்வளவு ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவர் நிதியமைச்சராக வந்திருக்கிறாரு. கொரோனா மிகப்பெரிய ஒரு மோசமான சூழல், இந்த நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை சரி பண்ணணும், இந்த கொரோனா நோய் தொற்று இதுல இருந்து மக்களை காப்பாற்றணும், இந்த வேலையை செய்யணுங்க. அதை விட்டுட்டு பிடிஆர் நிதியமைச்சராக வந்த உடனே என்ன பண்றாருன்னா, அங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காங்கிற தேசம் கொலம்பஸ் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிடையாது உலகத்தில், புரியுதுங்களா. அது வந்து எல்லா மாநிலங்களும் சேர்ந்து உருவான ஒரு தேசம். ஆனா இந்தியா அப்படி இல்லை. இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியாங்கிறது என்ன, பாரதம் என்கின்ற பெயர் கொண்டது. அரசியல் சாசனமும் இப்படி தான் ஆரம்பிக்குது. இல்ல, அதுல ஒன்றிய அரசுங்கிறது ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். புரியுதுங்களா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கற வேர்ட் இருக்குனா, யூனியன்ங்கற வார்த்தை இருக்கு இல்லீங்களா, அதை நீங்க தமிழ் படுத்துறது அல்ல பிரச்சனை. அதை தமிழ் படுத்துனீங்கன்னா தொழிலாளர் யூனியனுக்கு யூனியன்ங்கற வார்த்தை பொருந்தும், புரியுதுங்களா. தொழிற்சங்கங்களுக்கு பொருந்துற மாதிரி அந்த யூனியன்ங்கற வார்த்தை எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான் பொருந்தும். இந்தியா வந்த பிறகுதான், இந்தியா வந்து உருவான பிறகு, அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகுதான் மாநிலங்கள் உருவாச்சு. மாநிலங்கள் உருவாக்குனது யாரு, இந்தியன் கவர்மெண்ட் தான் உருவாக்குச்சு. அவங்க மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது 1956ல தான் தமிழ்நாடு, அதுக்கு முன்னாடி இது என்ன, மதராஸ் மாகாணம். இல்லை, அதுக்கு முன்னாடியுமே அவங்க என்ன சொன்னாங்க, பல்வேறு சிற்றரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, இது ஒரு இந்தியாங்கிற உருவாக்குனது வெள்ளக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா. சித்தாந்தம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாங்கிற ஒரு நாடு, எங்க அண்ணன் வைகோ, என்னங்க இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த மாபெரும் ஆட்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜஸ்டிஸ் கட்சிக்காரங்க, இந்த கிறிஸ்தவ பாதிரியார் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாங்கிற ஒரு நாடு கிடையாது, நாங்க வந்துதான் உங்க வரைபடத்தையே தயார் பண்ணணும், புரியுதுங்களா, அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். ஆனா நம்ம இந்தியாங்கிறது பிரிட்டிஷ் இந்தியான்னு தான் அவனே பேர் வச்சிருந்தான். பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முன்னாடியே இந்த இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு நாடு, இது வந்து ஆட்சி வடிவத்தில் இல்லை, ஒரு தேசமா இந்த நாடு என்னைக்கு இருந்திருக்கு. ஆசேது இமாச்சலம், வடாது பனிபடு நெடுவரை வடக்கும் குடாது தெற்கும், பரிபாடல் சங்கப்பாடல சொல்லுது என்னங்க. ஆகவே இதுல வந்து அவங்க வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு, ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், இவங்க வந்து ஒரு தேசமாக இருந்திருக்கிறார்கள். ராஜ்யங்கள் வேற வேற இருந்து, இப்ப தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, சேர சோழ பாண்டிய நாஞ்சில் நாடு நிறைய நாடு இருக்கு இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள் இருந்திருக்காங்க இல்லையா. தமிழ்நாடுன்னு எல்லாம் ஒன்னா இருந்தது இல்ல, அரசு தமிழக அரசு அப்படின்னு எனக்காவது இருந்திருக்கா. தமிழக அரசுங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது, தமிழக அரசு. ஆனால் தொல்காப்பியம் உள்ளிட்ட நூல்களில் வந்து பார்வையிருந்த தமிழ்நாடு, பாரதியார் பாடல்கள், பாடல் என்ன, வாழிய செந்தமிழ், வாழ்கண தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு,
பாரத பூமி பழந்தரும் பூமி நீரதன் புதல்வர் இன்னினை வகற்றாதி செந்தமிழ் நாடுனும் போதினிலே இன்ப தேர்ந்துப்பா இது காதினிலே. இதெல்லாம் வந்து ஒரு மாநிலமாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறதே ஒழிய ஒரு தேசம்னு வரும்போது பாரதத்தாய் பாரத மாதா தமிழ்நாடு குறிப்பிட்ட அதே பாரதியார் வந்து நம்ம இந்த பாரதத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுல வந்தே மாதரம் அப்படின்னா பாரத தாயை வணங்குவோம் அர்த்தம், ஜெய்ஹிந்துனா இந்தியா வெல்கன்னு அர்த்தம். இந்த இந்தியாங்கிற வார்த்தை அப்பவே பிரிட்டிஷ்காரன் வெளியிட்ட நாணயமே இந்தியா தான், ஆப்கானிஸ்தான் எல்லாம் சேர்த்து இந்தியான்னு தான் போட்டு வச்சிருக்கிறான். அவங்க என்ன கம்பெனி பேர் வச்சிருந்தான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனி தான் பேர் வச்சிருந்தான். இது மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம், இவ்வளவு விளக்கம் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வேண்டும் என்றே இன்றைக்கு இவங்க சீன தேசத்திலே இருந்து இங்கே ஊடுருவி இருக்கக்கூடிய நக்சல்கள் அந்த நாட்டினுடைய ஏஜென்ட்டுகள் அந்த சீன கம்பெனிகள் அவங்களுக்கான ஒரு விளம்பரதாரர்கள் இவங்க. தினமலர்ல நீங்க சொல்றது எல்லாமே ஏத்துக்கக்கூடியதுதான், ஏத்துக்கலாம். இப்ப தினமலர் நாளிதழ்ல சமீபத்துல ஒரு செய்தி வருது, ஒன்றிய அரசு என்று அழைத்ததனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மிகவும் திமுக மேல கடுப்பாயிட்டாரு, கோபம் ஆயிட்டாரு, அதனால வந்து கொங்கு நாடுன்னு இல்லைங்க. இந்த கொங்கு மாநிலம் அப்படிங்கிற கோரிக்கை வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொங்கு பகுதி அதனுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு நாம் வந்து மாநிலங்கள் புதிதாக உருவாக்கப்படுவதை ஆதரிக்கிறோம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம், பீகார் இவைகளெல்லாம் பிரிக்கப்பட்டு புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டச்சு. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே மராட்டிய மாநிலம் பிரிக்கப்பட்டு குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது. இல்லை, அந்த பத்திரிகை செய்தியில் ஒரு சின்ன தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை மாநிலமாக இல்லை யூனியன் பிரதேசமாக கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. அப்போ மத்திய அரசு வந்து எந்த அதிகாரமும் மாநிலத்துக்கு போயிடக்கூடாது, டோட்டல் கண்ட்ரோல் வந்து எங்கள் கையில் தான் இருக்கணும், நீங்கள் சும்மா பேருக்கு சிஎம்மாக இருந்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாண்டிச்சேரி மாதிரி இருந்துக்கலான்ற மாதிரி. இதை பற்றி பிஜேபியினுடைய அதிகாரப்பூர்வமாக எதுவும் கிடையாது, வரல. தினமலர் செய்தி நாளையோட செய்தி தான் போட்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது மாநில அரசு அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாகவோ இதை பத்தி சொல்லல, ஆனா எங்களுடைய கோரிக்கை அதிகாரப்பூர்வமானது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேங்க சென்னைக்கு போகணும், இந்த கோர்ட்டுக்கு சட்டசபைக்கு சென்னைக்கு போகணும், அதனால என்ன பண்ணாங்கன்னா திருச்சியை தலைநகரம் மாத்தலாம் அல்லது சென்னையில துணை நகரத்தை உருவாக்கலாம். அந்த காலத்திலேயே வந்துங்க நெடுமாறன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த தனி நாடே கேட்டாங்க, தென்னாடு அது புறக்கணிக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், இப்போ வந்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ன கோரிக்கை முன்வைத்திருக்கிறதுனா தென் தமிழகத்தை ஒரு மாநிலமாக உருவாக்க வேண்டும். ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசினது போல மூன்று மாநிலங்களாக, ராமதாஸ் வந்து மூன்று மாநிலங்களாக இந்த கோரிக்கைகளுக்கு மத்தியில் நாங்கள் இந்த கொங்கு மாநில கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கொங்கு மாநிலம் தான் கேட்குறோம், கொங்கு நாடு கேட்குறோம். திராவிட நாடு கேட்டால் பிரிவினைவாதம், வன்முறை, பயங்கரவாதம், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது, ஜெய்ஹிந்த் சொல்ல மாட்டான், வந்தே மாதிரி சொல்ல மாட்டான், புரியுதுங்களா, இந்தியாங்கிற பெயரை பயன்படுத்த மாட்டான். இப்போ இங்கிருந்து கடிதம் எழுதுறாரு முதலமைச்சர், அவர் வந்து பிரதம மந்திரி அப்படின்னு தான் போடுறானே ஒழிய இந்திய பிரதம மந்திரின்னு அந்த கடிதத்தில் இல்லை. டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த கடிதத்தை வெளியிட்டார், அப்படிதான் எழுதியிருக்காரு, புரியுதுங்களா. இப்போ இங்கிருந்து பேசுறாரு நம்மளு பிடிஆர் போய் கோவாக்காரன் கூட சண்டைக்கு போறாரு, ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே போய் அவனை பற்றி எனத்தையோ பேசி தகராறு பண்ணிட்டு வர்றாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பயன், அல்லது திமுகவுக்கு என்ன? இல்லை, இப்போ அவங்க திமுக தரப்புலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஏடிஎம்கே வந்து மாநிலத்துக்கான உரிமைகளை பூரா விட்டு கொடுத்துருச்சு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த பல திட்டங்களை கூட ஆதரிச்சிட்டாங்க, அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு அவங்க கேட்குறாங்க. தெரிஞ்சுக்கங்க, மத்திய அரசாங்கம் இந்திரா காந்தி, நெஹ்ரு இவங்கெல்லாம் பிரதமராக இருந்தபோது, ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தபோதெல்லாம் மாநில உரிமைகளை அடகு வச்சது திமுக தான், உங்களுக்கு தெரியும். கச்சத்தீவை அடகு வச்சது யாரு? காவிரி நதிநீர் அதுல போட்ட வழக்கை வாபஸ் வாங்கினது யாரு? புரியுதுங்களா, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது யாரு? இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தமிழக நலனை அடகு வைத்தது, மாநில நலனை அடகு வைத்தது திமுகங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவங்க எடப்பாடி வந்துங்க 20 சீட்டில் பிஜேபியை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ஆனால் நீ வந்து காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுத்த? 25 சீட்டு கொடுத்த. காங்கிரஸ்காரனை திமுக அடக்க முடியல, பிடிச்சி வைக்க முடியல, ஆனால் காங்கிரஸ்காரன் உன்னை அடக்கி வச்சுருந்தான். எப்படி வச்சுருந்தான்? கனிமொழியை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டு கூட்டணி பேசினான், 63 சீட்டு ஒத்துக்கலன்னா
நீ கூட்டணியில் இல்லை, உனக்கு பெயில் கிடைக்காது. பிஜேபி எப்பவுமே மாநில உரிமைகளில் கை வைக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. என்ன காரணம்னா, பிஜேபி புதிய புதிய மாநிலத்தை உருவாக்கி இருக்குதுங்க. அது மட்டுமல்ல, மோடி மூணு முறை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் மாநில உரிமைகளை எல்லாம் மன்மோகன் சிங், அதுக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்ட எல்லாம் நிலைநாட்டி இருக்கிறார். புரியுதுங்களா? அதனால பிஜேபியே வந்து மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய கட்சி. கட்சிக்குள்ளேயும் சரி, ஆட்சியிலையும் சரி, மாநிலங்களுக்கு அதிகார பரவல் இதில் நம்பிக்கை உள்ள கட்சி வந்து பிஜேபி.